ப்ராடக்ட் நான் வீட்ல இருந்து திருடிட்டு வந்திருக்கேன். என்னடா சொல்லாம போறேன், இது உங்களுடைய 100வது திருட்டு. கேமரால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர்ஸ் தாண்டி நான் நின்று இருக்கேன். நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் கேமரா எங்க இருக்குன்றத. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர் போயிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, சவுத் எண்ட் பை டிஜிஐ. டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, டேய் மில்க் பவுடரா? ரொம்பவே ஸ்பேஷியஸான ரூம் தான், எனக்கு தெரிஞ்சு சூட் ரூம் தான். நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ரூம் தான் ரெஃபர் பண்ணுவேன். நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு, நம்ம நல்ல கூட செய்ய முடியும். எனக்கு சாப்பிட்றதுக்கு ஐடியாவே இல்லையா? ஐடியாவே இல்லை, ஐடியா இதை பாருங்களேன். சாப்பிட்றதுக்கு ஐடியாவே இல்லாமல் ஃபிஷ்ஷு இல்லைம்மா, இத்தனை விலங்கு செத்து கிடக்கு. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அண்ட் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர் போயிட்டு இருக்கோம். பெங்களூர்ல போயிட்டு நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத அடுத்து ஒரு 2-3 வீடியோஸ் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க, யர்காட்ல நம்ம ஒரு காலேஜ் ஷூட் போயிருந்தோம். நீங்க பாருங்க, ஒருத்தர் வந்திருக்காரு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா தூங்குனீங்களா? இந்த ட்ரிப் பூரா தூங்கிட்டே இருக்கியாடா, எப்படா? டேய் ஐசக் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்பாட்ல நம்ம ஏறும் போது ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. அவர் தூங்கி எந்திக்கிற இடம்லாம் ஒரு இடம் இருக்கும். அவன் திடீர்னு எந்திச்சு கேப்ப, நம்ம எங்க இருக்கோம்? இது வேலூர் அப்படின்னு. அடுத்துக்கு எந்திச்சு இங்க பெங்களூர் அப்படின்னு. அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரே ஜாலியா இருக்காரு. எதுக்கு அப்படி சுத்தி இப்போ வந்து நீங்க பண்ண? சரி பரவாயில்ல, சரி நம்ம எதுக்கு பெங்களூர் போறோம்? என்ஜாய் பண்ண போறோம். ஸோ ஷேலி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் போறாங்க. நான் வந்து நிறைய வாட்டி அண்ணன் கூட எல்லாம் போயிருக்கேன். ஸோ அதனால பெங்களூர் நம்மளுக்கு புதுசு இல்லை. பட் இருந்தாலும் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் அப்படியே போயிட்டு ஒரு வாக்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஸ்பெஷலா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் நான் வீட்டுல இருந்து திருடிட்டு வந்திருக்கேன். நீங்க பாக்கலாம், இதுதான் அந்த ப்ராடக்ட், வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இது வந்து என் அண்ணன் வந்து வாங்கியிருந்தாங்க. இது வந்து எனக்கு இந்த பெங்களூர் ட்ரிப்புக்கு வேணும்னு சொல்லி நான் வந்து அண்ணனோட ஆஃபீஸ் போயிட்டு திருடிட்டு வந்துட்டேன். டியூவல் டிரான்ஸ்மிட்டரோட இருக்கும் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க டிஎஸ்எல்ஆர்ல மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் டக்குன்னு பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஐபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு லைட்னிங் போர்ட் வேணும், அதையுமே உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்ட் போன்ல சி டைப் பின் இருக்க போன்ல நீங்க வந்து யூஸ் பண்ணோம்னா அதுக்கான பின்மே பாத்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, லைட்னிங், அதுக்கப்புறம் சி போர்ட். இதான் பாத்தீங்கன்னா ரிசீவர். மேலே ரிசீவர்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, உங்களுக்கு ஆடியோ கேட்குதா என்ன, அந்த டைனமிக் ரேஞ்ச் பார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு அந்த ரிசீவர்லேயே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டருக்கு குட்டியாக கொடுத்தா, அதுக்கு அதுவும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸோடு கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, அது எல்லாத்தையும் தேடி தேடி இந்த ஒரு மைக்கில், டிஜே மைக்கில் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்க இன்னொரு மெயினான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 250 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான ரேஞ்ச் இருக்கும். 250 மீட்டர்ஸ் தூரம் கேக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. பட் அவங்க அதை ரேஞ்சா வச்சு கொடுத்துருக்காங்க. வேணா நம்ம இன்னைக்கு அதை டெஸ்ட் பண்ண போறோம். ஏன்னா இங்க இருந்து அந்த ஹைவே அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியுதுல, அதுவே கிட்டத்தட்ட ஒரு 200-250 மீட்டர்ஸ் இருக்கும். நம்ம அதான டெஸ்ட் பண்ணலாம் கொஞ்ச நேரத்துல. அண்ட் இதுல இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, அந்த ரேஞ்ச் தாண்டி நம்ம போயிட்டா கூட ரெக்கார்டிங்க்கு தனியா ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அந்த பட்டன் நீங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும், இன்பில்ட்டா அதுல இருக்க மெமரி ஸ்டோரேஜ்ல உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தான் இந்த ப்ராடக்ட்ல இருக்க செம ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ், இன்னும் நிறைய டெஸ்டிங் இந்த வீடியோல வந்துட்டே இருக்கும் போது, நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு பெங்களூர்ல ஒரு நல்ல ஹோட்டல்ல செக் இன் பண்ண போறோம். இதுக்கப்புறம் வர எல்லா ஆடியோவுமே பாத்தீங்கன்னா டிஜே மைக்ல தான் வரப்போகுது. ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். ஸோ இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட டிஜே மைக்ல இருந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணி இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு டியூவல் டிரான்ஸ்மிட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுமே இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. அண்ட் இப்போ கேமராக்கும் எனக்கும் ஒரு 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த லாஸ்ட் கிட்டத்தட்ட நான் போகும்போது ஒரு 250 மீட்டர்ஸ் ரேஞ்ச் இருக்கும். அது உண்மையாவே அவங்க 250 மீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்கிறது ஒர்க் ஆகுதான்றத நீ செக் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு 50 மீட்டர்ஸ் கிட்ட ஒரு ரேஞ்ச் இருக்கும் நம்ம கேமராக்கும் எனக்கும். இப்போ அந்த ஆடியோ எந்த அளவுக்கு கேக்குது, எந்த அளவுக்கு கிளியரா இருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் இப்பவுமே ஆடியோ ரிசீவ் தான் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நான் நடந்து. ஐயோ, கேமராமேன் எங்க இருக்காருன்னு தெரியலையே. கேக்குது கேக்குது. ஓகே, தெரியுது தெரியுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 மீட்டர்ஸ் தாண்டி இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போவுமே நல்லா ரிசீவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளோட பிரதர் சொல்கிறாங்க. கேமராலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர்ஸ் தாண்டி நான் நின்றுட்டுருக்கேன். அப்போவுமே வந்து டிஜே மைக் அந்தளவுக்கு கிளியராக பிக் பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் கேமரா எங்கே இருக்குன்றத. ஸோ இது வந்து 0.6 1x 3x
10x 20x இங்க இருக்கார் பாருங்க இங்க தான் வந்து கேமரா இருக்கு சோ அங்க தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அவ்வளவு கிளியரா கேக்குது இந்த மைக் இத DJI கொடுத்தது உண்மையாவே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ட்ராவலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம் அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹொசூர்லேருந்து பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் ஒன் அண்ட் ஃபேஸ் டூக்கு ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும் நம்மளுக்கு நாளைக்கு வந்து பெங்களூரில் நம்ம சுற்றி பார்க்க போகிற இடம் எல்லாமே இது க்ளோஸில் தான் இருக்க போது அதனால தான் இந்த ஹோட்டல் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு நான் வந்திருக்க ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் எண்ட் பை TGI இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு 61 rooms இருக்குது லைக் ப்ரீமியம்லேருந்து சூட் ரூம் வரைக்கும் நிறைய ரூம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் அண்ட் பார் அதுக்கப்புறம் அர்பன் உடுப்பி மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்புறம் பேங்க்வெட் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ட்ரிப்க்கு நாங்க மொத்தம் ஒரு 3 பேர் வந்திருக்கோம் அதனால ஒரு 2 room புக் பண்ணிருக்கோம் ஒன்னு வந்து பிரீமியம் ரூம் இன்னொன்னு வந்து ஸ்வீட் ரூம் அந்த 2 room எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் சரி எப்படி இருந்துச்சு டிராவல் செம்மையா இருந்துச்சு இந்த டிராவல்ல நல்லா என்ஜாய் பண்ண ஒரே பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாலி தான் ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் மைக் டெஸ்டிங் எடுத்தேன்ல அங்க தூங்க ஆரம்பிச்சது இப்பதான் எந்திரிச்சாங்க ஒரு 10 minutes அதாவது அதான் ஏன்னா ஓகே பவர் நாப்னு சொல்லுவாங்க சரி பவர் நாப் நீங்க எடுத்துக்கோங்க அந்த பவர் நாப் எடுத்ததுக்காக ஜூஸ் தராங்களா வாங்க இப்ப குடிச்சுக்கோ சொல்லவே இல்ல சரி இங்க இருக்கீங்களா ஐசக் உட்கார்ந்திருந்தா இங்க உட்காரணுமா அந்த நானும் உட்காந்துருக்கேன் ஓகே வெல்கம் ட்ரிங்க் வந்துச்சு சரி இங்க என்ஜாய் செக் இன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு பட் குடிங்க ஐசக் யூ வான்ட் ட்ரிங்க் என்ன சில்லன் இருக்கு சார் சில்லன் இருக்கு இங்க உட்கார் உட்கார் போ ஐசக் உட்கார் வந்தது வந்தாச்சு கொஞ்ச நேர ரிசெப்ஷன் ஏரியால சில் அவுட் பண்ணிட்டு போலாமா ஓகே ஐசக் ஹோட்டல் எப்படி இருக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கா உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கா இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கு நீங்கள் ஜாலியாக விளையாட்டி என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்காகவே நான் வந்து சூட் ரூம் புக் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு சூட் ரூம் ரொம்ப பெரிய ரூமு ஜாலி ஜாலி நம்மளா இல்லாமல் ஓடி பிடிச்சலாம் இல்லாமா ஓகே போகலாமா எனக்கு கிடையாது நல்லாக்கா ஸோ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் இங்கே என்ன மாதிரியான ரூம்ஸ்லாம் இருக்குது எனக்கு ஒரு பேம்ப்ளெட் தர முடியுமா அப்படின்ட்டு ஸோ அவங்க இங்கே இருக்க டேரிஃப் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் பை TGI பேங்க்வெட் ஹால் வந்திருக்கோம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா பொம்மசந்திரா அப்படின்ற பிளேஸில் தான் இருக்குது அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஹொசூர் மெயின் ரோட் பொம்மசந்திரா அந்த சர்க்கிளில் இருக்குது அண்ட் இன்னுமே எக்ஸாக்டாக சொல்லணும்னா நீங்கள் பெங்களூர் என்ட்ரு ஆனோடனே தமிழ்லேருந்து கனடா வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிருக்கும் போர்டு எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறமா வர டிமார்ட் உங்களுக்கு ரைட் சைடில் டிமார்ட் தெரியும் டிமார்ட்லேருந்து ஒரு 5 minutes வாக்கில் நம்ம சவுத் அண்ட் ஹோட்டல் வந்துடலாம் அண்ட் இங்கே கொடுத்துருக்க ப்ரைஸஸ் எல்லாமே ஃபிக்ஸ் கிடையாது இது வேரி ஆகிட்டே இருக்கும் வீக் டேஸ்க்கு வந்து ஒரு 3000 ஒரு 7000 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு வச்சுக்கோங்க இதில் இருக்க ப்ரைஸஸ் வந்து வீக்கெண்ட் அந்த மாதிரி டைமில் இந்த ப்ரைஸில் இருக்கும் ஸோ 4 types ஆஃப் ரூம்ஸ் இருக்குது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரீமியம் கிளப் அப்புறம் சூட் ரூம் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்லாம் போடணும் அப்படின்னா 1000 extra சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் உள்ளே இருக்க அவுட்லெட்ஸ்ன்னு பார்த்த வரைக்கும் அர்பன் உடுப்பி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஸ்டட்டா கிச்சன் அண்ட் பார் உள்ள இருக்குது அதை நான் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்வெட் ஹால் இருக்குது ஒரு போர்ட் ரூம் இருக்குது பேங்க்வெட் ஹாலாக இருக்கட்டும் போர்ட் ரூமாக இருக்கட்டும் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன் பெர்மிஷன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் நான் இப்போ இருக்க பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டா கிச்சன் அண்ட் பார் அண்ட் இப்போ நான் உள்ளே போயிட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல நிறைய பேர் உள்ளே இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கக்கூடாது ஸோ அதனால நான் உள்ளே போகல பட் உங்களுக்கு இன்டீரியர் எப்படி இருக்குன்றதுக்கு எல்லாமே ஷார்ட்ஸ் உங்களுக்கு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பார் கம் ரெஸ்டாரண்ட் தான் உங்களுக்கு லைவ் கிச்சனும் உள்ளே அவைலபிளாக இருக்குது தெரிஞ்சு ஒரு 50-60 people கூட அகாமடேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஸ்பேஸ்
ஸ்பேசஸ் இருக்கு உள்ள. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் ஏரியாவும் செப்பரேட்டா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இங்க அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்மே அவைலபிளா இருக்கும், அதை அவங்க மென்ஷன் பண்ணல. வீக் டேஸ்க்கு பாத்தீங்கன்னா புஃபே எவ்வளோன்னு போட்டிருக்காங்க, வீக்கெண்ட் புஃபே எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து மார்னிங் ஃபுட் என்ன வைக்கிறாங்க அப்படின்றத கவர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ முடியும் போது அது வரும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம செக் இன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு, வாங்க போகலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூ பாலிஷ்மே வச்சுருக்காங்க, ப்ரௌன் அண்ட் பிளாக். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் காலை வச்சிங்கன்னா பாலிஷ் போட ஆரம்பிச்சிருவார். நான் என்னென்ன பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே இவருமே பண்ணுவார். அவன் ஷூ வந்து ப்ளூ கலரில் இருக்குது, அதை போய் பாலிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஆப்வியஸ்லி நானும் பண்ணக்கூடாது, நான் ஸ்லிப்பர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக காட்டணும்ல, பிஸ்னஸ் பீப்புள் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அவங்க ரெடியாகி வருவாங்க. அவங்களோட ஷூஸ்க்கு வந்து டக்குன்னு அப்படி காலை விட்டால் அது ஒரு பாலிஷ் போட்டு கொடுத்துரும். நைஸ், போகலாமா? லெட்ஸ் கோ. கம் கம் கம். இப்போ நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர். தேர்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. அண்ட் நம்மளோட ரூம் 302. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரூம் வந்து செக் பண்ண போகிறோம், சரி வரீங்களா? அண்ட் இந்த ரூம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கும் கேமராமேனுக்கும் புக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தனியாக ஷூட் ரூம் இருக்குது சரி, நீங்கள் வந்து பாப்பா கூட என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இங்கேருந்து வீடியோலாம் எடுப்போம், அதனால எங்களுக்கு தனியாக ஒரு ரூம். ஓகே, ஐஸுக்கு எனக்கு ஸ்பெஷல் ரூம். எஸ், வெல்கம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரூம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குயின் சைஸ் பெட் வந்துடும், ஒரு சோஃபா கைண்ட் ஆஃப் சேர் இருக்கும், அண்ட் ஒரு நார்மல் சேர். நீங்கள் உட்காந்து சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த சேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், கெட்டில், அதுக்கப்புறம் காஃபி கப்ஸாக இருக்கட்டும், நார்மல் கிளாஸ் கப். அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் உங்களுக்கு டீ போடுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இங்கே வச்சிருப்பாங்க. அண்ட் வித் ஒரு அழகான லேம்ப் செட்டப் அண்ட் ஒரு மிரர், குட்டி ஓவல் ஷேப்பில் ஒரு மிரர் இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரோப், ரொம்பவே ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வார்ட்ரூம் தான் இருக்குது. அண்ட் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் உங்களோட வேல்யூபிள் திங்ஸை உள்ளே லோட் பண்ணி வைக்கணும்னா நீங்கள் இதுக்குள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போயிடலாம். அந்த சீக்ரெட் கோட் எப்படி போடணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஐசக், வாட் யூ வாண்ட்? ரூம் வேணுமா? ஏய், உனக்கு சூட் ரூம் தனியாக இருக்கு, நீ அங்கே போகலாம். என்ன பண்ணுற? வேணுமா அது? ஏய், வாயில் என்ன என்ன சாப்பிட்ட? சுகர் சாப்பிட்டியா? எங்கேருந்து எடுத்த? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய், மில்க் பவுடரா? இங்க பாருங்க மக்களே, மில்க் பவுடர் எடுத்து வேற லெவல்ல டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருக்கா? ஓகே, என்ஜாய். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மிரர் வச்சுருக்காங்க. இங்கே பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அண்ட் நம்ம உள்ள என்ட்ராவர் ஏரியாவில் தான் நம்மளுக்கு வாஷ்ரூம் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வாஷ்ரூம் சொல்லலாம். அண்ட் பாத்ரூம் ஏரியா செப்பரேட்டாக வச்சுருக்காங்க, ஒரு கிளாஸ் டோர் போட்டு இதை தனியாகவே செப்பரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்மளோட ரூம் 314. சொல்லுங்க, இது எங்கள் ரூமு? ஓகே, நாங்கள் தான் போகிறோம். கடவுளே, ஓப்பன் பண்ண முடியல. இதுதான் ஓவராக பண்ண முடியல. வாவ், ரொம்பவே ஸ்பேஷியஸான ரூம்னா எனக்கு தெரிஞ்சு சூட் ரூம் தான். நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ரூம் தான் ரெஃபர் பண்ணுவேன். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிளாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், மாதுளை பழம், ஸ்வீட் லைம் எல்லாம் வச்சுருக்காங்க, வித் ஒன் சாக்லேட் செம. இங்கே பாருங்க சேம் பிஸ்தா ஆல்மண்ட். ஸோ இதில் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். உங்களுக்கு அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு லாண்ட்ரி ஷீட்டும் வச்சுருக்காங்க, நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ட்ரெஸ்க்கு வந்து வாஷ் போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் ஸ்பேஸ்லேயே உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி அந்த ரூமில் பார்த்துருந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், டீ கப்ஸ், அண்ட் மார்னிங் உங்களுக்கு தேவையான விஷயங்கள், சுகர் ஃப்ரீ சுகரும் வச்சுருக்காங்க, நல்ல விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட்டலும் இருக்குது. ஸோ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதுலேயே பாருங்கள் சாக்லேட் இருக்குது, ரெட் புல். ஓ மை காட், பட் இப்போ சாப்பிட்றது நிப்பாட்டிட்டேன். ஆமாம், இதெல்லாமே எக்ஸ்ட்ரா தான். ரெட் புல், கோக், ஸ்ப்ரைட், அதுக்கப்புறமா கிங் ஃபிஷர், ஸ்ட்ராங் பவர் சோடா. ஐசக், என்ன வேணும்? அவன் இன்னைக்கு இந்த ரூமையே வந்து டிஸ்ட்ராய் பண்ண போறாரு. இவரு ரெடியாக இருக்கும், அவன் ஃபேஸ், அவன் ஃபேஸில் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு பாருங்க. ஏய், என்னடா பண்ண போறேன் இந்த ரூமு? ஜிஞ்சர் வண்டி ஃபேவரட்டான டயலாக் கண்டிப்பா எல்லா வீடியோலயும் அது வந்துட்டே தான் இருக்கும். ஐசக், என்ன வேணும்? வாவா, கேட்டிங்களா? என்ன பண்ண போறோம்? ஐசக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டான். அவனே போயிட்டு ஹோட்டலில் இங்கே ஸ்ட்ரா வேணும்னு கேட்டு ஸ்ட்ரா வாங்கி ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. நீ கேட்கல? கேட்கல, அவனே கேட்டு வாங்கிட்டு வந்துடுறான். சரி, எப்படி இருக்கு அந்த ஸ்பேஸ்? சூப்பராக இருக்கு, ஒரு பிளசண்ட்டாக இருக்கு, சீனரியாக இருக்கு, எல்லாமே அவ்வளோ பிளசண்ட்டாக இருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி பீப்புள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு டெக்கரேஷன் இருக்கணும், எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்றத பார்த்து பார்த்து அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து ஹைவே உங்களுக்கு தெரியுது பாருங்க, ஹொசூர் மெயின் ரோட், அந்த ரோட்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க சேம் ஒர்க்கிங் டேபிள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த சேர் நல்லா இருக்கும் சொல்லி இங்கே பாரு.
என்ன பண்ற ஆபீஸ் டேபிள் எல்லாம் எப்படிதான் இருக்கும், ஜாலியா அப்படி ஒர்க் பண்ணலாம். பெட்ல இருந்துட்டு ரிலாக்ஸா டிவி பாக்குறதுக்காக ஃப்ரண்ட்ல அழகான ஒரு டிவி வந்து மவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ரைட் சைடுல தான் விண்டோ, வெளியும் பாத்துக்கலாம். லிவிங் ரூம்ல டிவி இருந்தது. இருந்துச்சா? ஆமா. லிவிங் ரூம்ல டிவி இருக்கா? எஸ் ஆமா, லிவிங் ரூம்லயுமே டிவி வச்சிருக்காங்க. இந்த ஹோட்டல் பரவாயில்ல, ரெண்டு ரூம் ரெண்டு பிளேஸ்லயுமே டிவி இருக்கு. இங்க பாருங்களேன், டேய் என்னடா பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்க, எடுத்து வச்சிட்டு இருக்கியா? ராத்திரி பூரா இதை அரேஞ்ச் பண்ணிட்டே இருப்பானே, அவனே எடுத்து வைப்பான், அவனே அரேஞ்ச் பண்ணுவான். ஆ வெரி குட். என்னாச்சு? வேணாம் அவனை க்ளோஸ் பண்ணிரு போதும். வெரி குட். அண்ட் மெயினாக லிவிங் ரூம் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோஃபா வந்துருது, ஒரு ரெண்டு பேர் உட்கார அளவுக்கு சோஃபா இருக்கு. சிங்கிள் சீட்ல உங்களுக்கு சேர் சோஃபாவுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் இதில் இன்னுமே ஸ்பெஷலாக அந்த சூட் ரூம் நம்ம புக் பண்ணுறதுக்கான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லிவிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்ரூமும் வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணணும்னா அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். லிவிங் ரூம்ல இருக்க வாஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு வாஷ் பேஷனாக இருக்கட்டும், க்ளோசட் வச்சு கொடுத்துருப்பாங்க. லைக் எமர்ஜென்சியாக யாராவது வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறது மட்டும். பெட்ரூம்ல வர வாஷ்ரூம் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கும், காட்டுறேன். இங்க பாருங்க எவ்வளவு ஸ்பேசியஸான வாஷ்ரூம். அண்ட் உள்ளே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு அழகா அதை பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஷவர் கேப்பா இருக்கட்டும், சானிடரி பேக், அப்புறம் ஷேவிங் கிட், அதுக்கப்புறம் பாடி லோஷன் இருக்கு, சோப், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ்ட் வித் ப்ரஷ்ஷும் கொடுத்துட்றாங்க, டென்டல் கிட். அண்ட் உங்களுக்கு ஹேண்ட் வாஷிங் இருக்குது, மாய்ஸ்சரைசர் தனியாக உங்களுக்கு ரெண்டு இதில் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு க்ரூமிங்லாம் பண்ணணும்னா நீ மேக்னிஃபையிங் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திங் ஏரியா செப்பரேட்டாக உங்களுக்கு கிளாஸ் டோர் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வார்ட்ரோப் இருக்குது. இங்கே பாருங்க. அண்ட் ஆல்ரெடி ப்ரீமியம் ரூம்ல இருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் வந்துருது. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து டின்னர் லிஸ்ட். ஹே, நோட் பேட் பென். இது ஆக்சுவலாக பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் அவங்க வந்து டக்குனு அப்படியே நோட் எடுக்கணுன்றதுக்காக அவங்களுக்காக பேப்பர் வித் பென்லாம் வச்சுருப்பாங்க. மேடம் பாருங்க எழுதியிருக்காங்க, டின்னர் பிரியாணி ஒன்று, இட்லி ரெண்டு, கீ ரோஸ்ட் ஒன்று. பிரியாணி கீர் பிரியாணி உங்களுக்கு, கீ ரோஸ்ட் எனக்கு, ஐஸ்க்கு இட்லி. ஓகே, ஸோ ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் அப்புறம் சூட் ரூம் ரெண்டு தான் நான் புக் பண்ணியிருந்தேன். அதனால தான் இதை செப்பரேட்டாக நான் டூர் பண்ணியிருந்தேன். நம்ம பார்க்காதுலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளப்பும் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ரூமும் இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியமுக்கு ஒரு படி கீழேன்னு வச்சுக்கோங்க, கிளப் ரூம் வந்து ப்ரீமியமுக்கு ஒரு படி மேலே. இது எல்லாமே ஸ்பேஸ் வச்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோதான் இருந்துச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு இந்த ஹோட்டலில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை காட்ட போகிறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேங்க்வெட் ஹால். இங்கே வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 140 பீப்புள் கிட்ட சேர் போட்டு அகாமடேட் பண்ண முடியும். அண்ட் இன்கேஸ் ஒரு வெட்டிங் ரிசப்ஷன்லாம் வைக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 400 பீப்புள் வரைக்கும் ஸ்டாண்டிங்லேருந்து அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மூவிங்லேயே இருப்பாங்களா அந்த மாதிரி இங்கே வந்து அகாமடேட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் சின்னதாக வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் வைக்கிறதா இருந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேஷன் இருக்குது. இதை செப்பரேட் பண்ணிட்டாங்கன்னா ரைட் சைடில் இதை தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் டோர் எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடுக்கு தனியாக டோர், அண்ட் இதுக்கு தனியாக செப்பரேஷன்ஸ் இருக்குது. ஒரு 50 பீப்புள் அந்த மாதிரிலாம் வச்சு கான்ஃபரன்ஸ்லாம் நீங்கள் பண்ணோன்னா அதுக்கான ப்ரொஜெக்டர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ரெண்டு சைடுக்குமே இருக்குது, இங்கேயும் இருக்குது அண்ட் இங்கேயும் வச்சிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஃபுட்டு வந்து இங்கே கிடையாது. இங்கே இந்த ஹால்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு புஃபே செட்டப் இந்த இடத்துல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைப் 2. ஃபஸ்ட் நம்ம ரூம் பார்த்துருவோம். ஸ்கைப் 2 நம்மளோட டிஜிஐ ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளுக்கும் ஃபேமிலிக்கும் சூட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் காட்ட போகிற கான்ஃபரன்ஸ் ரூமாக இருக்கட்டும், ஸ்கைப் ரூமாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல் டிஜிஐயில் வர எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே இது அவைலபிளாக இருக்கும். ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குரூப்பாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு பெரிய குரூப்பாக இருக்கட்டும், மெயினாக இங்கே பெங்களூர்லாம் வரவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மாதிரி வைக்கணும்னு வருவாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் கொண்ட டீமாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்கைப் 2 இந்த மாதிரி ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கு தேவைப்படுற மாதிரி ஒரு புக்லெட்டாக இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென் இதெல்லாமே கொடுத்துட்றாங்க, வெட் டிஷ்யூஸ் வச்சிருக்காங்க, அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில். அண்ட் எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு டிவியும் இருக்கும். நான் காட்டிட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினிமம் காஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் சேம் பிளேஸில் ரூம்ஸும் புக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுற அளவுக்கு இவங்க இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 30 பீப்புள் அகாமடேட் பண்ணுற மாதிரி கான்ஃபரன்ஸ் ரூம். சேம் நம்ம அங்கே பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஒரு புக்லெட்டாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டில், பென், அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் எல்லாமே அவைலபிளா இருக்கும். இந்த ரூம்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் இருக்காது, பட் உங்களுக்கு ஒரு பெரிய டிவி இருக்கும். நீங்க ஏதாவது பிரசன்டேஷன் வந்து ரன் பண்ணனும்னா நீங்க டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மத்தபடி நீங்க மைக் அதெல்லாம் வச்சு பேசணும்னா அதுக்கான செட்டப் கூட இங்க வச்சிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். சோ இதெல்லாம் தான் இங்க அவைலபிளா இருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப், ஒரு 8 hours நல்லா தூங்கி எந்திச்சாச்சு. அண்ட் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் புஃபே வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த புஃபேல என்னென்ன வச்சிருக்காங்கன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணு டால்ல வடை, சாம்பார், பூரி இருக்கு, அண்ட் பூரிக்கு தேவையான பாஜி, அண்ட் பாயில்டு வெஜ்ஜீஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லச்சா பரோட்டா,
நீங்க கொஞ்சம் டயட்ல இருக்கீங்கன்னா ஓட்ஸ் உங்களுக்காக வச்சிருக்காங்க. உப்புமா இருக்கு, முந்திரி எல்லாம் போட்ட கேசரி, மேல பேன்கேக், அண்ட் லாஸ்டாக பார்த்தீங்கன்னா பாயில்டு எக் இருக்கும். இது வந்து ஷெல்லோட வச்சுருப்பாங்க, நம்ம பிரேக் பண்ணி சாப்பிட்ணும். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெட்டாக இருக்கட்டும், பிரெட் டோஸ்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜாமாக இருக்கட்டும், பட்டர் இருக்கும், மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காஃபி ஆர் டீ நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா லைவ் கிச்சன் செட்டப் வச்சுருக்காங்க உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் உங்களுக்கு ஆனியன் தோசையாக இருக்கட்டும், கீ தோசை, மசால் தோசை இதெல்லாமே கிடைக்கும். அண்ட் ஆம்லெட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு ஆம்லெட் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண ஆம்லெட் ரெண்டுமே வந்துருச்சு. அண்ட் இதை சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு டீ சாப்பிட்டு முடிக்க போகிறோம். தட்ஸ் ஆல். மனசுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? லஞ்ச் புஃபேக்கு வந்திருக்கோம். என்ன பண்ணுறீங்க? எனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலட்க்கான வெஜ்ஜீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ், ரைத்தா அண்ட் மின் சட்னி. இது வந்து வாட்டர், சின்ன வெஜ்ஜீஸு, அதுக்கப்புறம் இந்த ஜீரகம் எல்லாம் போட்டு வாட்டர் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் லஞ்ச் புஃபே ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு ஹனி கேஸ் சிக்கன், முட்டை பள்ளிப்பாளையம், சிக்கன் தம் பிரியாணி, மட்டன் ப்ரான் காஷ், அதாவது ஒன்று வந்து மட்டனில் இருக்கும் கண்டிப்பாக, இதர் உங்களுக்கு பிரியாணி இருக்கும் இல்லைனா உங்களுக்கு ஒரு கிரேவி வச்சுருப்பாங்க, ஸ்ட்ரீம் ரைஸ், ரசம், ஸ்பெகட்டி சீஸ் சாஸ், நூடுல்ஸ் வச்சுருக்காங்க, காஷ்மீரி புலாவ், தால் மசாலா, பன்னீர் டிக்கா, கோபி தம், கோல்டன் ஃப்ரைட் பேபிகார்ன், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி வான்டான் சாஸ். இனிமேல் உள்ளே போயிட்டு கிச்சன் ஏரியா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கவர் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செஃப் நம்மக்கிட்ட காலைல கேட்டதுனால இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக செஃப் வந்து கிச்சனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது. தேர்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப் சார், உங்கள் பேர் ஜாகிர். ஜாகிர் சார், ஓகே சார். வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து பேசினாங்க. சார் வந்து தமிழ் ஆக்சுவலாக தமிழில் கொஞ்சம் நல்லா பேசிட்டு அவங்க வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் விசாரிச்சுட்டு ஆஃப்டர்நூன் நீங்கள் வாங்க, நம்ம லஞ்ச் புஃபே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உள்ளே நம்ம கிச்சனில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னாங்க. சாரோட ஸ்பெஷலான அந்த டாஸிங் ஷாட் இப்போ என்ன பண்ண போகிறீங்க சார்? சார் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறேன். இப்போ சாத்த வெஜிடபிள் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவரில் என்ன ஐடியாவே இல்ல. ஐடியா இங்க பாருங்களேன், சாப்பிடுறதுக்கு ஐடியாவே இல்லாம ஃபிஷ் இல்லம்மா, இத்தனை விலங்கு செத்து கிடக்கு. சரிங்க பாருங்க, நமக்கு ஐடியாவே இல்ல அப்படின்னா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும். பெங்களூர்ல இருக்க சவுத் அண்ட் டிஜிஐல நம்ம ஸ்டே பண்ணியாச்சு. உண்மையாவே சொல்றேன், ஒரு வேற லெவல் ஸ்டே தான் இது. அண்ட் இன்னுமே ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா டிஜிஐல 8 சிட்டிஸ்ல கவர் பண்ற மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 41 ஹோட்டல்ஸ் நினைக்கிறேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்டு வச்சிருந்தாங்க, நான் உங்களுக்கு வேணா ஒரு ஷார்ட் நான் போறேன், நீங்க பாருங்க எந்தெந்த சிட்டிஸ்ல இருக்குன்றது. அண்ட் அடுத்தடுத்து டிஜிஐல வேற எங்கெங்க பிளேசஸ் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே மேனேஜ்மெண்ட் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படி பேசினதுக்கப்புறம் வேறு லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அடுத்து நம்ம எங்கெங்கே போனாலும் தி கேன் கைடஸ். இவ்வளோ நேரம் ஆடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஐ மைக்லேருந்து திருட்டு மைக்கு, அண்ணன்கிட்ட கஷ்டப்பட்டு திருடிட்டு வந்தேன். அண்ட் இதில் ஸ்பெஷலாக அண்ணன் வந்து அன்பாக்சிங்லாம் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரியான டெஸ்டிங் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பண்ணி போட பார்க்குறேன். இது ஸ்பெஷலாக ரேஞ்ச் டெஸ்டிங் அண்ட் ஃபார் திஸ் ஹோட்டல் ஸ்டே. டீ வேணுமா? தண்ணி வேணும், டீ வேணும், இது வேணாலும் ஐசக் தான் வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணுறது. என்ன ஐசக்?
நான் டோர் ஓப்பன் பண்ணுறது, லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே அவரை வச்சு தான் நான். எனக்கு வேறு லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் ஐசக் இந்த ட்ரிப்பில். ஸோ தேங்க்யூ ஐசக்.